இனி கவலை வேண்டாம் நிகழ்ச்சியின் அடியார் பெருமகளுக்கு என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் சாமியிடத்திலே ஒரு நல்ல ஒரு கேள்வியை முன்வைக்க இருக்கின்றேன். அந்த கேள்வி எல்லோருக்கும் பொதுவானது. ஒரு மனிதனுக்கு தான் வாழும்போதும் தான் வாழ்ந்து முடிந்த பிறகு தன்னுடைய சந்ததியர்களுக்கும் வழி வழியாக தேவைப்படுவது பணம். இதில் மாற்றுக்கருத்து இல்லை. தான் வாழ்வதற்கு பணம் வேண்டும், தன் குழந்தைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் மற்ற எல்லாருக்கும் பணம் சொத்தும் சேர்த்து வைக்க வேண்டும். இது இயற்கையாக சாதாரணமாக எல்லோரும் செய்கின்ற காரியம். இது நடைமுறையில் இருக்கின்றது. இன்னொரு பக்கம் புண்ணிய காரியம் செய்து புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்று சம்பாதித்த சொத்தை எல்லாம் நல்ல காரியங்களுக்கு செலவிட்டு விட்டு புண்ணியத்தை செய்கிறேன் புண்ணியத்தை செய்கின்றேன் என்று ஒரு பக்கம் செய்கின்றார்கள். மனிதனுக்கு மிக முக்கியமானது பணம் என்பது எல்லாருக்கும் தெளிவாக தெரிகிறது. அப்படி இருக்கும்போது புண்ணியம் செய்கிறேன் என்று சேர்த்த சொத்தை எல்லாம் செலவு செய்து விட்டால் மனிதன் எதை செய்ய வேண்டும்? புண்ணியத்தை சேர்ப்பதா இல்லை சொத்துக்களை சேர்ப்பதா? இதை பற்றி சுவாமிகள் ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை தருமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கவலை வேண்டாம் பக்த கோடிகளுக்கெல்லாம் வணக்கம். அருமையான ஒரு கேள்வி இன்னைக்கு கேட்டிருக்காரு. அதாவது என்னன்னா, பணம், பொன், பொருள், சொத்து, இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவை. அவன் வாழ்வுக்கு மட்டுமல்ல அவனுடைய சந்ததியர் வாழ்வுக்கும் தேவை. அப்படி என்றும் பொழுது புண்ணியத்தை சேர்த்து வை, இதை சொத்தில் சேர்க்கறது ஆசை கொள்ளக்கூடாதுங்கிறதுலாம் எந்த விதத்தில் நியாயம்? புண்ணியம் சேர்ப்பதனால் சந்ததியருக்கு என்ன பிரயோஜனம் வரப்போகுது? அவனே கேட்பான், எனக்கு எங்கள் அப்பா எதுக்கு அப்போ எதுவுமே சேர்க்காதன் கேட்க போகின்றான். சந்ததியர்களுக்கு என்ன பிரயோஜனம்? அப்படி புண்ணியம் செய்வதற்கும் கூட பணம் தேவைப்படுகிறது. அப்படி புண்ணியம் செய்தாலும் அந்த புண்ணியம் செய்யறவர் கவலை தான் படுறாங்க, நிறைய துன்பத்தில் இருக்காங்கன்ற ஒரு கருத்து பரப்பளவில் இன்னைக்கு இருக்கிறது. இது ஒரு அற்புதமான விஷயம்தான். யார் புண்ணியத்தை சேகரிப்பது என்பது என்ன? புண்ணியத்தை சேர்ப்பது நல்லதா அல்லது சொத்து சுகங்களை சேர்ப்பது நல்லதா? இது ஒரு அற்புதமான விஷயம், நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லோரும் மண்ணில் மனிதர்களாக பிறக்கின்றோம். எத்தனை பேர் பெரும் செல்வந்தராக இருக்கிறோம், எத்தனை பேர் நடுநிலையில் இருக்கிறோம், எத்தனை பேர் ஏழ்மை நிலையில் இருக்கிறோம். பெரும் செல்வந்தராக இருப்பவர்கள் திடீர் செல்வந்தனாக இருப்பவர்களும் உண்டு, நடுநிலையாக இருப்பவர்கள் பெரும் செல்வந்தராகுவதும் உண்டு, ஏழ்மையில் இருக்கின்றவர்கள் திடீர் பொருள் ஈட்டி பெரும் செல்வந்தராகுவதும் உண்டு, பெரும் செல்வந்தவராக இருப்பவர் கூட படும் ஏழையாக போவதும் உண்டு. இந்த வேறுபாடு இருக்குதா இல்லையா? இந்த வேறுபாடு யார் பொன் பொருள் சொத்து சேர்க்க வேண்டாம் என்று சொன்னது? எந்த சொத்தும் யாருக்கும் வாடகை என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம சொந்த வீடு கட்டணும், நல்லபடியாக வாழுகின்றோம், எப்படி அது வாடகை தான் நமக்கே, நாம் கட்டினாலும் எப்படி? 80, 90, 60, 70 வயதுகளில் சம்பாதித்தவர் போகப் போகின்றார், சொத்தை ஈட்டினவர் போகப் போகின்றார். பிறகு அவருடைய மனைவி அனுபவிப்பார்களா? அவர்களுக்கும் அதே 60, 70, 80 அவரும் போகப் போகிறார். பிறகு யாரும் மகனோ மகளோ அனுபவிப்பார்கள், அவர்கள் எத்தனை நாளைக்கு அனுபவிக்க போகிறார்கள்? அவர்களுக்கு பிறகு பேரன் அனுபவிப்பான், அவன் எத்தனை நாள் அனுபவிப்பான்? ஆக எந்த சொத்துக்களும் கண்டிப்பாக வாடகைத்தான், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. சரி, பணத்துக்கு வருவோம். பணம் நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் அது நிச்சயமாக மற்றொருவரால் கவரப்படும். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அந்த பொருள் விற்கிறவருக்கு அந்த பணம் போகும், அல்லது ஒரு இடத்தை வாங்குறீங்கன்னா அந்த இடத்தை விற்றவருக்கு அந்த பொருள் போகும், அல்லது உங்கள் வாழ்க்கை தேவைகளுக்கு நீங்கள் எது செய்து கொண்டாலும் அது அடுத்தவர்களிடத்துல கவரப்பட போகிறது இல்லையா? அது மாதிரி தானே பொன்பொருள் அணிகலன் எல்லாமே. சரி, அதுக்காக வாழ்வைக்கு தேவையான விஷயங்கள் இருக்கிறது. பொன்பொருள் சொத்து தேவை. போதும் என்ற நிறைவோடு ஆண்டவன் கொடுத்ததை நாம் பயன்படுத்தி கொண்டு அதோடு நில்லாமல் அது அந்த போதுமங்கிற நிறைவு வரும் பொழுது தன்னால் இயன்றதை புண்ணிய காரியங்களுக்கு செய்யும் பொழுது அவன் மனிதன் நல்ல மனிதனாகின்றான் என்பதற்கு அர்த்தம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புண்ணியத்தை சேகரிக்க வேண்டும் என்பது. நான் முதல் குறிப்பிட்ட போல ஒரு மனிதன் பொன்பொருள் சேர்க்கையே அவரவர் முன்னோர்களும் அவர் வாழ்ந்து முஜென்மத்தில் இருக்கக்கூடிய புண்ணியமும் அவர் பிறந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய புண்ணியமும் அந்த புண்ணியத்தினுடைய சேர்க்கை ஒருவருக்கு இருக்குமே ஆனால் அவரிடத்தில் என்றும் அழியாத செல்வமும் செல்வாக்கும் பொன்பொருள் அணிகலனும் சொத்தும் இருக்கும். இதை நாம் பார்க்க முடியும். வழி வழியாக சொத்து இருந்துகிட்டே இருக்கும், அது அழிந்து போகவே போகாது.
அதே நேரத்தில் சொத்தை சேர்த்து மகன் அழிப்பான். ஒருவர் சொத்தை சேர்த்து அவரே அழித்து விடுவார். அதற்கு நல்ல காரணம் கட்ட காரணம் என்பது இரண்டாவது. அப்போ புண்ணிய சேர்க்கையினுடைய தொகுப்பு நாம் பெறுகின்ற பொன்பொருள் சொத்துக்களினுடைய அணி. இது எப்படி அவர்களுடைய வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கின்றது? இங்கே தாங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும். எல்லாம் எல்லாத்துக்கும் முடியாது. இப்போ சொத்து பொன்பொருள் எல்லாம் இருக்கட்டும். மூன்று விதம் சொல்லுகிறார்கள் ஞானியர்கள். என்னென்னா, ஒன்று பட்சி, இன்னொன்று மர்க்கடம், இன்னொன்று பிப்பளி என்று சொல்லுகிறார்கள். இந்த மூன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பட்சி என்றால் பறவை, மர்க்கடம் என்றால் குரங்கு, பிப்பிளி என்றால் எறும்பு. இந்த மூன்றுக்கும் ஒரு வித்தியாசத்தை கொடுக்கிறார்கள். என்னென்னா, இந்த பறவை தன் பெரிய ஒரு மரத்திலேயோ அல்லது உயர்ந்த இடத்திலேயோ ஒரு விதையையோ அல்லது அதற்கு தேவையான ஆகாரத்தையோ கொத்தி தன் அழகால் உண்கிறதுக்கு கொத்துகிறது என்று வைத்துக்கொள்ளும். பட்சி என்ன பண்ணுது? தன்னுடைய உணவை கொத்துகிறது. உயர்ந்த இடத்திலிருந்து கொத்தி உண்ணும் பொழுது அந்த உணவு கீழே விழுந்து விடுகிறது. அது உயர்ந்த இடத்திலிருந்து கீழே வந்து அந்த பட்சி எடுத்து போகாது, அது வீணாய் போய்விடும். ஒரு குரங்கு என்ன பண்ணும்? கையில் பழமோ ஏதோ ஒன்றை வைத்துக்கொண்டு தன்னுடைய உணவை வைத்துக்கொண்டு கலக்கி களை தாண்டி வரும். அப்பொழுது அந்த பழம் கீழே விழுந்து விட்டால் அந்த குரங்கு அதை எடுக்க முடியாது, அடுத்த களை தாவி போய்கொண்டே இருக்கும் உயரத்தில் இருக்கும் பொழுது. ஆனால் ஒரு சின்ன எறும்பு பாருங்கள், அது உருவத்தில் சிறியதாக இருக்கும், அதை விட பெரிய வலுவுள்ள ஒரு பொருளை முயற்சித்து உண்டு அதை எடுத்து கொண்டு போய் சேகரித்து வைத்து சாப்பிடுகிறது கூடி. அங்கேதான் சிந்திக்க வேண்டும், பறவை பறக்கிறது, குரங்கு தாவுகிறது, இதர்களுடைய ஆகாரம் தழுவி விழுந்தால் அதனால் எடுக்க முடியவில்லை, ஆனால் எறும்பினுடைய முயற்சி அது தானும் உண்டு பல பேரையும் உண்ண வைத்து தனினும் அதிகமான பலுவுள்ள ஒரு பொருளை அது தள்ளி கொண்டு போகிறது என்பதுதான் இங்கே விஷயம். என்னன்னா, நாம் பொன்பொருள் செல்வங்கள் பெற்றாலும் ஏதோ ஒரு சிந்தனையில் பறவை மால் என்றாவது ஒரு நாள் அடுத்தவரால் கவரப்பட்டு அவஸ்தைப்படுவது ஒரு வித சாரில் இருக்கு. மக்களும் போல் குரங்கு போல் நாம் இடையில் உயர்ந்து திரும்ப மீண்டும் தாழ்ந்து மீண்டும் உயர்ந்து மீண்டும் தாழ்ந்து ஒரு நிலையில்லாத வாழ்வுகளே போவது குரங்கினுடைய அந்த பிரசாதம் போல், உணவு போல். அதே போல் எறும்பு போல் இருந்து தன்னுடைய தானும் சேகரித்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து உண்ணும் பொழுது அந்த சிற்றெறும்புக்கு இருக்குகிறது புண்ணியம். இது மாதிரி தான் பெற்றது நாம் தனக்கு மட்டும் இல்லாமல் தன்னால் முடிந்தவர்களை கொஞ்சம் புண்ணிய காரியங்களுக்கு சேர்க்கும் பொழுது நாம் இறந்தாலும் நாம் மறைந்தாலும் கொண்டிருப்பதற்கு பிறவிக்கு ஒரு அர்த்தமாக அது அமையும் என்பதற்காக உள்ள உதாரணத்தை அற்புதமாக சித்த பெருமாட்கள் சொல்லியிருக்கிறார்கள். போதும் என்ற நிறைவோடு நாம் பெற்ற செல்வத்தோடு நின்றிருந்தால் கவலை என்ற படியேறி போக வேண்டிய அவசியம் இருக்காது. அப்பொழுது அந்த போதும் என்ற நிறைவு புண்ணியத்தினுடைய படியை நாம் சிறிதேனும் கொடுக்குமே ஆனால் நமக்கு பிறவிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதற்காகத்தான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும். ஏன்னா வாடகைக்கு சொத்துகள் மாறி மாறி போனாலும் புண்ணியம் அவரவர் செய்தது அவர்களுக்கு மட்டுமல்ல, நாளைக்கு இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க, எங்கள் பாட்டனார் கட்டினது, எங்களுடைய முன்னோர்கள் கட்டியது, எங்களுடைய முன்னோர்கள் இந்த அன்னசத்திரம் கட்டினார்கள், வழி வழியாக இந்த செயலை நாங்கள் எங்கள் முன்னோர்கள் வழியாக செய்கின்றோம் என்று நாம் சொல்லுவோமா இல்லையா? தாத்தா பெயர் பாட்டனார் பெயர் சொல்லி வாழ்பவர்கள் எத்தனை பேர் இருக்க, ராஜ வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர் அத்தனை பேரும் பரம்பரையாக சொல்லக்கூடிய புண்ணியத்தை சேர்ப்பது இன்றளவிலும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது நீங்களே உணரக்கூடிய விஷயம். உதாரணத்துக்கு புராதன ஆலயங்களை பாருங்கள், ராஜராஜ சோழ நாட்டு சேர சோழ பாண்டியங்களை நாம் இன்னைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் பொன்பொருள் போதுமென்ற நிறைவோடு சேர்த்திருந்தால் அது வேறு, புண்ணியத்தை எவ்வளவு செய்தாலும் அதுக்கு பயன் நமக்கு உண்டு, சொத்தை எவ்வளவு சேர்த்தாலும் அது நமக்கு வாடகை என்பதை மனிதரே பதிய வைத்துக் கொண்டு எது நிஜம் என்பதை நீங்களே உணர்ந்து பாருங்கள். புண்ணியம் செய்யுங்கள், புகழோடு வாழுங்கள், நன்றாக இருக்க வேண்டும். அடுத்த பகுதியோடு பார்க்குறேன். வணக்கம். சுவாமிகள் வந்து ஒரு மனிதன் பிறந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு லிமிட்டை வரையறுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பழமொழிக்கேற்ப நியாயமான வழியில் நமக்கு தேவையான அளவை செல்வத்தை சேர்த்துக்கொண்டு மீதமாக நமக்கு வருகின்ற வருமானத்திலே புண்ணிய காரியங்களை செய்து அந்த புண்ணிய காரியங்கள்
உன்னுடைய தலைமுறைக்கும் நின்று புகழ் பரப்புவதாக அமையக்கூடிய வகையிலே நல்ல நிரந்தரமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கின்றார். பணம் பொன் செயற்கை அவசியம்தான், வாழ்க்கைக்கு தேவை. அதை வேண்டிய அளவோடு நிறுத்தி கொண்டு மேற்கொண்டு நாம் சம்பாதிக்கின்ற பணத்தை நம்முடைய வாரிசுகளுக்காக பணமாக சொத்தாக நகையாக விட்டு செல்லாமல் புண்ணியமாக தர்ம காரியங்களாக நல்ல பெயர் சொல்லும் காரியங்களாக காலத்துக்கு நிலைத்து நிற்கக்கூடிய நிரந்தரமான ஒரு செயலாக செய்து முடிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். மிக அற்புதமான ஒரு விளக்கம். சொத்து எவ்வளவு சேர்த்தாலும் பிள்ளை நாளைக்கு அழித்து விட்டு போவான், ஆனால் நீங்கள் கட்டி வைக்கின்ற தர்ம சத்திரமோ ஞான சத்திரமோ நிரந்தரமாக நின்று உங்கள் பரம்பரை போல் பேசும் என்பதை சுவாமிகள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதன் வழி நின்று நம்முடைய காலத்திற்கும் நம்முடைய புகழ் நிலைக்குமாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.